தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களில் கொரோனா தொற்றே இருக்காது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொளி காட்சி மூலம் முதலமைச்சர் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். கொரோனா நோய் அறிகுறி தெரிந்த ஆரம்ப காலத்திலேயே தேவையான உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை மாநில அரசு முன்னெச்சரிக்கையுடன் கொள்முதல் செய்ததாக அவர் கூறினார். நோய் தொற்று பரவலை தடுக்க 2 முறை பிரதமர் காணொளி காட்சி மூலம் ஆலோசனைகள் வழங்கியதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் கொரோனா நோய் தடுப்பு பணிகளுக்காக மாநிலத்தில் 12 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இது தவிர தலைமைச் செயலாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தலைமைச் செயலாளர் பல்வேறு மத தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதையும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிறப்பு மருத்துவர்கள் 19 பேருடன் கலந்து ஆலோசித்து அவர்கள் தெரிவித்த சிறந்த ஆலோசனைகளின் அடிப்படையில் கொரோனா தடுப்பு பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதற்காக புதிதாக 530 மருத்துவர்கள், 1000 செவிலியர்கள், 1500 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா பரவலை தடுப்பதற்காக மாவட்ட அளவில் உரிய சிகிச்சைகள் பெறப்படுகிறதா, மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுக்கு உரிய வசதிகள் செய்யப்படுகிறதா என்பது குறித்து கண்டறிவதற்காக IAS மற்றும் IPS அதிகாரிகள் கொண்ட 12 குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். சுமார் 3370 வெண்டிலேட்டர்கள், 65 லட்சம் முகக்கவசங்கள், 3 லட்சம் எண் 95 முகக்கவசங்கள் மற்றும் தேவையான அளவிற்கான மருத்துவ பரிசோதனை கருவிகள் அரசிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார். நோய் தொற்றால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டாலும் அதையும் சமாளிக்கும் வகையில் கூடுதலாக 2500 வெண்டிலேட்டர்கள், 35000 PCR கருவிகள், சுமார் 5 லட்சம் ரேபிட் டெஸ்ட் கருவிகள் ஆகியவற்றை வாங்க அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் கூடுதலாக தேவைப்படும் மருத்துவ உபகரணங்கள், வெண்டிலேட்டர்கள், முகக்கவசங்கள் உள்ளிட்டவைகளை வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கொரோனா நோய் கண்டறியும் மருத்துவ ஆய்வுக்கூடங்கள் தமிழகத்தில் அரசு வசம் 17ம் தனியாரிடம் 10ம் இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் நாள் ஒன்றுக்கு 5590 பேருக்கு பரிசோதனை செய்யப்படுவதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் அறிகுறி உள்ளவர்களின் எண்ணிக்கை 1267 என்றும் நேற்று ஒரே நாளில் மட்டும் 25 நபர்களுக்கு கொரோனா அறிகுறி தென்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டவர்களில் 180 பேர் சிகிச்சை முடிந்து குணமாகி வீடு திரும்பியிருப்பதாகவும் கொரோனா நோய் தாக்கத்தால் இதுவரை 15 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். நோய் தொற்று உள்ளவர்கள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் அரசின் சார்பாக பல்வேறு பிரிவினருக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்ட விவரங்களையும் பட்டியலிட்டார். இந்த நோய் தடுப்பு பணியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக 12 முறை என்னுடைய தலைமையிலே ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றன. மாவட்ட ஆட்சித் தலைவர் அவருடைய மூலமாக காணொலி காட்சி மூலமாக இன்று வரை 3 முறை காணொலி காட்சி மூலமாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த கொரோனா வைரஸ் தடுப்பு பணி எவ்வாறு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆய்வை நீங்கள் எவ்வாறு மேற்கொண்டிருக்கின்றீர்கள், மேலும் எப்படி செயல்படுத்த வேண்டும், நோய் தடுப்பு பணி விரைவாக வேகமாக பரவலை தடுப்பதற்கு அரசு அறிவிக்கின்ற அறிவுரைகளை ஏற்று ஆலோசனைகளை ஏற்று நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அறிவிக்கப்பட்டது. 3 முறை காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டது. அதே மாதிரி பாரத பிரதமர்கள் 2 முறை அனைத்து மாநில முதலமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசினார்கள். என்னிடத்திலும் தொடர்பு கொண்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக முதலமைச்சர் என்ற முறையிலே என்னுடைய காணொலி காட்சி மூலமாக மாநில பாரத பிரதமர்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார்கள், ஆய்வுப்பணியை மேற்கொண்டார்கள்.